ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்ஸ் குக் புக். இன்றைக்கி நம்ம ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம், அதில் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொதித்ததும் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாம். கூடவே அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்திக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நம்ம ஒரு கப் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போது நமக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கனால இன்னொரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்து நல்ல கட்டிகள் இல்லாத மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாத மாதிரி கலந்து விட்டதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ரெண்டு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதோட தோலை உரித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கையை வச்சு நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஆற வச்சிருந்த ரவையை உள்ளே சேர்த்து இதையும் உருளைக்கிழங்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கலாம், அப்போது நமக்கு கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு லைட்டாக சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப இலக்கமாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு இல்லைனா கடலை மாவு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக உருண்டை பிடிச்சு நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா நீங்கள் ரவுண்டாக கூட எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய உருண்டை பிடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெருசாக ரோல் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கத்தியில் எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கலாம். இப்போது நம்ம ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓரங்களை கொஞ்சம் தட்டி ஷேப் பண்ணிக்கலாம். அப்போது எண்ணெயில் போடுறப்ப நம்மளுக்கு பிரியாமல் வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 2 கப் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை ஒன்றொன்றா உள்ளே சேர்த்திக்கலாம். உடனே கலந்து விடக்கூடாது, ஒரு நிமிஷம் போல் விட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அப்போது எல்லா பக்கமும் வெந்துடும். இப்போது கொஞ்சம் கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் ஆனதும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மலர்ஸ் குக் புக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பொறுமை காத்தமைக்கு நன்றி.